பெருவுடையார் கோவில் என்று அழைக்கப்படும் உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலின் குடமுழுக்கு விழா நாளை மிகச்சிறப்பாக நடைபெறவுள்ளது. இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பு. தமிழர்களின் கட்டிடக்கலைக்கும் கலை நயத்துக்கும் மிகப்பெரிய உதாரணமாக தமிழகத்தின் நெற்களஞ்சியமான தஞ்சையில் அமைந்திருக்கிறது பெரிய கோவில். தஞ்சை பெரிய கோவில் உலக பாரம்பரிய சின்னமாகும். பெருவுடையார் என பெருமையுடன் அழைக்கப்பட்டு வரும் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் கடந்த கிபி 10 நூற்றாண்டின் தொடக்கத்தில் மும்முடி சோழன், சிவபாத சேகரன் என போற்றப்படும் மாமன்னர் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. 1000 ஆண்டுகள் கடந்த பின்பும் இன்றும் தமிழரின் கட்டடக்கலை அறிவியல் என அனைத்திற்கும் முன்னுதாரணமாக கம்பீரமாக நிற்கிறது இக்கோவில். தமிழகத்தின் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலமான இது 1987 ஆண்டு யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. இந்த கோயில் தமிழரின் கலை திறமையையும் பாரம்பரியத்தையும் உலகிற்கு எடுத்துச் சொல்கிறது. இக்கோவிலில் 23 ஆண்டுகளுக்கு பின்னர் நாளை காலை குடமுழுக்கு விழா மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. குடமுழுக்கு விழா நிகழ்ச்சியின் தொடக்கமாக யாகசாலை பூஜைகள் பிப்ரவரி 1 தொடங்கின. முதல் கால யாக பூஜை பிப்ரவரி 1 சனிக்கிழமையன்று மாலையில் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 2 இரண்டாவது மற்றும் 3 கால யாகசாலை பூஜையும், நேற்று 4 மற்றும் 5 யாகசாலை பூஜையும் நடைபெற்றன. இன்று 6 மற்றும் 7 யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. 22 வேதிகைகளும் 110 குண்டங்களும் அமைக்கப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க 400 மேற்பட்ட சிவாச்சாரியார்கள் இந்த யாகசாலை பூஜைகளை நடத்துகின்றனர். நாளை காலை 8 கால யாகசாலை பூஜையும் அதைத் தொடர்ந்து குடமுழுக்கு விழாவும் நடைபெற உள்ளது. நாளை காலை 7:25 மணி அளவில் திருக்கலசங்கள் எழுந்தருளல் நிகழ்ச்சி நடைபெற்று அதைத் தொடர்ந்து அனைத்து விமானங்கள் மற்றும் ராஜகோபுரத்துக்கு திருக்குட நன்னீராட்டு விழா விமரிசையாக நடைபெற உள்ளது. இந்த குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சிறப்பு பேருந்துகளை போக்குவரத்து துறை இயக்குகிறது. காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் விரிவான பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். இந்த திருக்குட நன்னீராட்டு விழாவை நாளை காலை 7:25 முதல் விழா நிறைவடையும் வரை பொதிகை தொலைக்காட்சி நேரலையாக ஒளிபரப்புகிறது.